ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தீத்து 3:8 வாசிக்க கேட்போம். தீத்து 3:8, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் நன்மை, வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்கள். அல்லேலூயா! மனுஷனுக்கு பிரயோஜனமான காரியங்கள். நம்முடைய தேவன் நன்மையும் பிரயோஜனமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா! ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு வளர்ச்சி, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் என்று அல்ல. எல்லாமே பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வாதம், எல்லாமே பரலோகத்தினால் திட்டமிடப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட ஒரு நல்ல எதிர்காலம். அல்லேலூயா! ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்றை நடத்தி நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற நேசராய் அவர் வைத்திருக்கிற திட்டம் அது நன்மையாயிருக்கிறது, பிரயோஜனமாயிருக்கிறது. இப்படித்தான் என்னுடைய பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று பரலோகம் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல காரியமாயிருக்கிறது. அல்லேலூயா! இதே அதிகாரத்தில் 1:1-3 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாய் பகைக்கப்படத்தக்கவர்களாகும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவருமாயிருந்தோம். அல்லேலூயா! இவ்விதமான கிரியைகளை அகப்பட்டு ஒரு அடிமையின் தனத்தில் இருந்த கிரியைகளை கர்த்தர் உடைத்து நம்மை உயிரோடு கூட மீட்டு எடுத்து, அல்லேலூயா, ஜீவனோடு கூட வாழ வைத்து இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நினைப்பூட்டி நம்மை வழி நடத்த விரும்புகிறார். 4 இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான பொழுது என்று சொல்லி, பிரசன்னமான பொழுது, தோண்டின பொழுது என்று இங்கு சொல்லப்படுகிற இதே காரியத்தை குறித்து 2:11 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது என்ன பண்ணிடுச்சான்? பிரசன்னமாயிருக்கு. அல்லேலூயா! எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படி தேவ கிருபை பிரசன்னமானது. 3:4 என்ன பிரசன்னமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? தயையும் அன்பும் பிரசன்னமானது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா! கிருபை, தயவு, அன்பு, இரக்கம், இது எல்லாம் பிரசன்னமாகி நம்மை மீட்டு எடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா! இந்த ஆசீர்வாதமானது வாழ்நாளெல்லாம் நமக்கு கிருபையை கொடுத்து கொண்டு இருக்கிறது, வாழ்நாளெல்லாம் நன்மையை கொடுத்து கொண்டு இருக்கிறது, வாழ்நாளெல்லாம் தயவை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த மகிமையின் வாழ்க்கையிலே வாழக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாயிருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா?
சத்தமா ஒரு ஆமென். ஹalleluya. 3:5 விதமாய் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம மூழ்க்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும் அல்லேலூயா. எப்படி இரட்சித்தாரா? பரிசுத்த ஆவினால. அல்லேலூயா. புதிதாக்குதலாலும் மறுஜன்ம மூழ்க்கினாலும் என்ன பண்ணாரா? நம்மை ரட்சித்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவருடைய இரக்கம் இன்றைக்கு நாம் எல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். ஒரு ஆமென் சொல்லி. அல்லேலூயா. ஆமென். அந்த இரக்கத்தின் தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கி மறுஜன்மம் மூழ்கினால் நம்மை மூழ்கி ஒரு ரட்சணி ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். எடுத்தோல் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 24 வாசிக்க கேட்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். 15:32 விதமாய் சொல்லுகிறது, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ராமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 குமாரருடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 பிள்ளைகளுமே தகப்பனால் ஆசீர்வாதமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொத்தை பிரித்து கொடுக்கிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் போதுமான ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. 2 பேருக்குமே குறைவு இல்லாதபடி ஒரு மேன்மை, ஒரு வாழ்க்கையானது, மேன்மையின் வாழ்க்கையானது அவருடைய வாழ்க்கையிலே தகப்பனால் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் உலக காரியங்கள் உலகம் பெரிதாய் தெரிந்தபடினாலே இளைய குமாரன் உலகத்தின் காரியங்களை நான் அனுபவிக்க வேண்டும், உலகம் எனக்கு பெரிதாய் தெரிகிறது, ஆதலால் எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். பிரிந்து போனவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆசி எல்லாவற்றையும் என்ன பண்ணி போடுகிறார், அழித்து போடுகிறதை பார்க்கிறோம். தகப்பனுடைய அந்த நிழலில வாழ்கிற வாழ்க்கை தான் நீதிமானின் வாழ்க்கை. ராமன் சொல்லி. அல்லேலூயா. தகப்பனுடைய ஆசீர்வாதத்திலே தகப்பன் நமக்கு பணிவிடை செய்து தகப்பனால் நடத்தப்படுகிற அந்த மேன்மையின் வாழ்க்கை தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிற இரட்சணிய வாழ்க்கை போதனையாகவும் போஷிப்பாகவும் இருந்து நடத்துகிற மகிமையின் தகப்பன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. சத்துருக்கு ஒரு காரியம் வேண்டும், தகப்பனுடைய அன்பில் இருந்து பிரிக்க வேண்டும். ஆனா ஆண்டவருக்கு என் அன்பிலே என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இவ்விதமாய் தூர தேசத்திற்கு போகிற எல்லாவற்றையும் அழிக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற பொழுது 20 இருந்து வாசிக்க கேட்போம். 15:20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு
நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, அல்லேலூயா, ஒரு உயர்ந்த வஸ்திரத்தின் ஆசீர்வாதம் இழந்த ஸ்தானத்தினுடைய காரியங்களை இங்கு உணர்த்துகிறது. உனக்கு நான் உடுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதமானது இரட்சண உடைய பாதுகாப்பாய் அரணாய் எப்பொழுதுமே மற்றவர்கள் பார்க்கிற பொழுது இன்னாருடைய பிள்ளை என்று சொல்லும் விதத்திலே உன்னை உடுத்து வைத்து அழகுபடுத்தி உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தேன். இப்பொழுது அந்த காரியங்களை இழந்து நீ நிற்கிறாய். இப்பொழுது உன்னை நான் உடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ எந்த நிலையிலிருந்து வந்தாயோ அந்த நிலையிலே தகப்பனாகிய நான் ஏற்றுக்கொள்வது உண்மை. ஆனால் அதே நிலையிலே உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை என்னால் கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த நிலையில வந்தாயோ அந்த நிலையிலே உன்னை கட்டி பிடித்து முத்தம் இடுவது எல்லாம் தகப்பனுடைய அன்பு தான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மறுஜன்மம் முழுக்காகிய பரிசுத்தாவின் மூழ்குதலிலே நீ வர வேண்டும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லு. உற்சாகமா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தண்ணீரால் மூழ்கடித்து உன்னை சுத்திகரித்து அதற்கு பிறகுதான் இந்த ஆடையை நீ என்ன பண்ண முடியும், அணிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நீ இருக்கிற நிலையிலே ஏற்றுக்கொள்ளுகிறது தகப்பனுடைய அன்பா இருந்தாலும் அதே நிலையிலே சில ஆசீர்வாதங்கள் கொடுக்க முடியாது. அது ஆசீர்வாதத்திற்கும் கேடு, உனக்கும் கேடு. அல்லேலூயா. சுத்திகரிப்புக்கு பின்புதாகத்தான் அந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுத்திகரிப்பிற்கு பின்பாகத்தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. உற்சாகமாய், உற்சாகமாய். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தாவினாலே மூழ்கடிக்கப்படுகிற சுத்திகரிக்கப்படுகிற இந்த காரியங்கள் நடந்த பிறகுதான் உயர்ந்த வஸ்திரம் எனும் அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அதுதான் நமக்கு அலங்காரம், அதுதான் பரிசுத்த அலங்காரம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய அலங்காரம் அதுதான். கர்த்தர் விரும்புகிற அலங்காரம் அதுதான். அவ்விதமான அலங்காரத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் பார்க்கிறார், விரும்புகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வெளி பிரகாரமான அலங்காரம் அல்ல. அல்லேலூயா. நான் நிவேதமா சொல்ல விரும்புகிறேன், வெளி படையான அல்லது வெளியரங்கமான தோற்றமும் அல்ல. அல்லேலூயா. என் தேவன் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ, அல்லேலூயா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருதயத்தை பார்க்கிறான். உங்கள் முகத்தை பார்க்கல, வெளி தோற்றத்தை பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. கலரை பார்க்கல. அல்லேலூயா. கலர்னா உங்கள் தோல் கலரை நினச்சிக்காதீங்க, ட்ரெஸ்ஸு கலரை பார்க்கல. அல்லேலூயா. இது எல்லாமே அவருக்கு தேவையற்ற காரியம். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் பரிசுத்த மனவாட்டி யாருன்னு. அல்லேலூயா, ஆமென். உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்ன பண்ண வேண்டாம். அல்லேலூயா. இப்படி இருந்தால் தான் உலகம் அங்கீகரிக்கும் என்ற வேஷத்தை விரும்புகிறவர் அல்ல. அல்லேலூயா, ஆமென். நம்மை உடுத்து விட்டு உயர்ந்த வஸ்திரம் என்னும் ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. நல்ல உற்சாகமாய், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. அவ்விதத்தில் அல்லவா கர்த்தரனை அலங்கரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும்
கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அல்லேலூயா. தகப்பனுடைய அன்பில் இருந்து விலங்கி போன பொழுது முதல் காரியம் வஸ்திரம் எனும் ஆசீர்வாதம் போயிற்று. இரண்டாவது காரியம் மோதிரம் எனும் ஆசீர்வாதம் போயிற்று. மூன்றாவது காரியம் பாதரட்சை எனும் ஆசீர்வாதம் போயிற்று. நான்காவது அவனுடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருந்த ஸ்தானம் போயிற்று. இதையெல்லாம் போய் எல்லாம் தொலைத்து நிற்கிற வாழ்க்கை தான் தொலைந்து போன வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். மோதிரம் எனும் அதிகாரத்தை இழந்து, அல்லேலூயா, அவரோடு வாழ்கிற பொழுதுதான் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரோடு இருந்தால் தான் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும், அப்பாவின் உறவில் இருந்து நீ ஆணையிடுகிற வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தைன்னு சத்துருவுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. யோசித்து பாருங்களேன், இயேசு என்ற வார்த்தையை உச்சரிக்கிற எல்லாரிடத்திலும் வல்லமை புறப்படாது. இயேசு நாமத்தில் போ என்று பிசாசுகளை எல்லாரும் சொன்னாலும் என்ன பண்ணாது? அது உன்னையும் அறிவேன், பவுலையும் அறிவேன். அல்லேலூயா. இயேசுநாதரை கூட எனக்கு தெரியும், தம்பி யாருன்னு தெரியலையே. அல்லேலூயா. ஒரு வல்லமை புறப்படுகிற வார்த்தை தகப்பனோடு இருக்கிற உறவை வெளிப்படுத்தும். ராமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு நடுங்குகிறான் என்று சொல்லுகிறதை பார்க்கிற பொழுது, சத்துரு கீழ்படுகிறான் என்று பார்க்கிற பொழுது, இது தகப்பனோடு இருக்கிற உறவை பிரதிபலிக்கிற அதே தகப்பனுடைய அதிகாரம் உள்ள வார்த்தை புறப்படுகிற பொழுது சம்பவிக்கிற காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுது அந்த உறவில் இருந்து, அந்த ஐக்கியத்தில் இருந்து, அந்த அன்பில் இருந்து அந்த வார்த்தை புறப்படுகிறதோ அப்பொழுது சத்துருவுக்கு இது தகப்பனுடைய வார்த்தையா பிள்ளையுடைய வார்த்தையா என்று தெரியாது. ஏனென்று சொன்னால் இந்த அதிகாரம் தகப்பனுடைய அதிகாரம், இந்த அதிகாரம் தகப்பனுடைய சத்தமா இருக்கிறது என்பதை சத்துரு புரிந்து கொள்வான். அல்லேலூயா. அந்த மேன்மையின் ஆசீர்வாத மூழ்கினாலே மூழ்கடித்து நம்மை பிதாவின் ஆசீர்வாதத்தில், அல்லேலூயா, பிதாவின் சத்தத்தை ஓ துணிக்கிறவளாய் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் சந்ததையும் அலங்கரித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தோமா சொல்லுகிற பொழுது, பிதாவை எங்களுக்கு காட்டினால் போதும், யோவான் 14 அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். அப்பொழுது அவர் சொல்ல, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அல்லேலூயா. நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. குமாரனுடைய வாழ்க்கை குமாரனை வெளிப்படுத்த அல்ல, குமாரனுடைய வாழ்க்கை பிதாவை வெளிப்படுத்த. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்பாவை வெளிப்படுத்த. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பாவை வெளிப்படுத்த. அல்லேலூயா. இந்த சத்தம் பிதாவின் சத்தம். அல்லேலூயா. இந்த அதிகாரம் பிதாவின் அதிகாரம். நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லி உற்சாகமாய். அல்லேலூயா. அவர் தயவு வைத்து, அவர் அன்பு வைத்து, அவர் கிருபை வைத்து, அவர் இரக்கம் வைத்து நம்முடைய எல்லா காரியத்தையும் கழுவி நீதிமானாக்கி மறுஜன்ம முழுக்கினார். இதோ ஒரு நல்ல எதிர்காலம் உனக்கு இருக்கிறது, அந்த நம்பிக்கையினாலே நீ வாழ வேண்டும் என்று சொல்லி மறுஜன்ம முழுக்கினாலே நம்மை மூழ்கடித்து வழி நடத்துகிறார்.
அல்லேலூயா. இந்த பகுதியிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உங்கள் சிந்தனைக்கு எப்போ நீங்க இந்த லூக்கா 15:11-15:32 வரையான காரியத்தை தியானிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு காரியம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதற்காக இதை சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இதை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு தெரியாதா இந்த கதை அப்படின்னாதீங்க. 15:15 மறக்கவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன 15:15? லூக்கா 15:15 வாசிப்போம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஓட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பாவோடு கூட இருக்கிற உறவு ஆடுகளை மேய்க்கும்படி. அல்லேலூயா. அப்பாவின் உறவு இல்லைனா என்னவா மாறிடுச்சு பாடலாம், பண்ணையாய் மாறி நிற்கிறது, எல்லாமே மாறிடுச்சு. அப்பாவின் உறவு பல ஆயிரங்களுக்கு எடுத்து கொடுக்கிற உறவு. அப்பாவின் உறவிலிருந்து வந்தால் ஒட்டிக்கொள்கிற உறவு. குடியானனோடு என்ன பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான், ஒட்டி கொண்ட, வேறு வழியே கிடையாது. அல்லேலூயா. எவன் காலை பிடிச்ச ஆகிலும் என்ன பண்ணி ஆகணும், சம்பாரிச்சு ஆகணும். எவனையும் ப்ளீஸ் பண்ணி காக்கா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எப்படியாவது இந்த மாதத்தை நான் ஓட்டினால் போதும். அல்ல, நீங்கள் என்ன கொடுத்தாலும் தெரியாதம்மா, அப்படியா வச்சிருக்கிறார் அப்பா. அம்மே. அல்லேலூயா. ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அம்மே. அம்மே. அல்லேலூயா. பலருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். அதுக்கு வயது வரம்பே கர்த்தர் வைக்கல. நீ முதிர் வயதிலும் கனி கொடுப்ப, இருக்கிற வரையிலும் ஆசீர்வாதமாக இருப்பார். விசுவாசித்து ஒரு ஆமென் சொல்லலாமா. அல்லேலூயா. இந்த பகுதி தான் எனக்கு கொஞ்சம் சிந்திக்க வச்சது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15-17 ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறார், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு அவர் என்ன சொல்கிறார், நான் உண்மை நேசிக்கிறேன், என் ஆட்டுக்குட்டிகளை மேற்பாயாக்க. அல்லேலூயா. 16 நீ இடத்தில் அன்பாயிருக்கிறாயா, நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3 இடம், நீ என்னை நேசிக்கிறாயா. அல்லேலூயா. அப்போ தான் துக்கம் வருது. மேன் எதம்மா எதையோ நினச்சிட்டு கேட்குறார் போல் இருக்கு. அம்மே அப்படின்னு துக்கப்பட்டு, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற, என் ஆடுகளை மேய்ப்பாயாக்க. அல்லேலூயா. அப்பாவின் உறவில் இருந்தால் ஆடுகளின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அந்த உறவில் இருந்து போன பிறகு குடியானவனோடு ஒட்டிக்கொள்கிற வாழ்க்கை, ஆடுகளை பராமரிக்கிற ஆடுகளோடு இருக்கிற வாழ்க்கை போய் பன்றிகளோடு கூட. அதிலும் 16 சொல்லுகிறது, பன்றிகள் உண்ணக்கூடிய உணவை சாப்பிட ஆசையாயிருந்தான். அல்லேலூயா. அதுவும் அவனுக்கு கிடைக்கலையா. அப்போ இவன் போய் ஒட்டி கொண்டு இருக்கிற எஜமான் அந்த பன்றிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கூட மனுஷனுக்கு கொடுக்கல. அந்த ஆகாரத்தை கூட நீ தின்னக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்டவனோடு கூட தான் ஒட்டி கொண்டு வாழ்கிற உறவு, தகப்பனுடைய அன்பிலிருந்து வெளிவருகிற உறவு.
அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பனுடைய அன்பை இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் புதுப்பித்து தரட்டும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் நல்லா பார்த்திருக்கும் பொழுது, என் ஆடுகளை அப்படின்னு சொல்லுவார். என்னன்னு சொல்லுவார்? என் ஆடுகளை. அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக. அல்லேலூயா. அப்போது திருச்சபை என்பது, திருச்சபை மக்கள் என்பது கர்த்தர் கொடுத்த ஆடுகள். அல்லேலூயா. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆடுகள். அல்லேலூயா ஆமென். எந்த திருச்சபை ஊழியன்னு சொல்ல முடியாது என்னுடைய ஆடுன்னு. அப்படி தான் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆமென். அல்லேலூயா. என்னால் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஆவியானவர் என்ன பண்ணார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் என்ன பண்ணேன் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணேன்? சுவிசேஷத்தை சொன்னேன். காஸ்பிளை நான் என்ன பண்ணேன்? ப்ரீச் பண்ணேன். நான் ட்ராக்ஸ் கொடுத்தேன். ஐயோ எத்தனை தடவை தெரியுமா, அவங்க வீட்டுக்கு போய் போய் அவங்க ரட்சிக்கவே படலை. நான் இத்தனை தடவை ஜாம் பண்ணேன். நான் 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 நான். அல்லேலூயா. இந்த ஆடெல்லாம் அப்பாவுடைய ஆடு. அல்லேலூயா. சொந்தம் பாராட்ட முடியாது. என் ஆடுகளை அப்படின்னு சொல்கிறார். உனக்குன்னு கொஞ்சம் ஆடுகளை கொடுப்பா, நீ என்ன பண்ணுங்க, மேய்த்துக்கொள் அப்படின்னு சொல்லலை. என் ஆடுகளை மேய். அப்போ என் ஆடுகளை உன்னுடைய பொறுப்பில் நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்போது இந்த ஆடுகளுக்கு பராமரிப்பை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து, நல்ல கவனிப்பை கொடுத்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது தான் திருச்சபை ஊழியம். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. கரவுள் ஆடுகளை மெதுவாக நடத்தணும். பலவீனமான ஆடுகளை என்ன பண்ணணும்? பலவீனம் போக அவர்களுக்கு மருந்து கொடுக்கணும். காயப்பட்ட ஆடுகளுக்கு என்ன பண்ணணும்? காயம் கட்டணும். அல்லேலூயா ஆமென். சில ஆடு துள்ளும், சில ஆடு ஓடும், சில ஆடு என்ன பண்ணும், மேயிற நேரத்தில் தூங்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், மேயிற நேரத்தில் தூங்கும். அல்லேலூயா. அது தூங்கி எழுக்கும்போது மேய்ச்சல் நின்றோம், வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படின்னே பார்த்து நிற்கும். அந்த வாரம் முழுவதும் நீ பசியாக தான் இருந்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. மேய்ச்சலுக்குள்ள கொண்டு போகும்பொழுது என்ன பண்ணணும்? நல்லா மேய்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. அந்த வாரம் முழுவதும் அதை அசை போட வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. தகப்பனோடு இருக்கிற உறவு உன்னை நம்பி பொறுப்புகளை பரலோகம் கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பொறுப்புகளை என் தேவன் உங்களை நம்பி கொடுப்பார். பெரிய காரியங்களை இதெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு கொடுப்பார். அல்லேலூயா. பெரிய பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய நல்ல எதிர்காலம் உங்கள் எதிர்காலமாய் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அப்பாவோடு இருந்தால் என்ன மேய்க்கலாம்? ஆடு மேய்க்கலாம். அப்பா விட்டு போனால் என்ன மேய்ப்பீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லாதீங்க. அல்லேலூயா ஆமென். சிலதெல்லாம் நினச்சிட்டு இருக்குது. பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே எல்லாம் பா எப்படி ரட்சிக்கப்பட்டது எல்லாம் ஆட்டு கூட்டம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவருக்கு தெரியும் டேய் இதெல்லாம் ஆட்டு கூட்டம் இல்லை, இதில் என்ன கூட்டம் பண்ணி கூட்டம் ஒரு பகுதியில் இருக்குது. ஆண்டவர் ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்குறாரு. அந்த சத்ரு சொல்லுது, நீங்களே என்ன அனுப்புறீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், எந்த கூட்டத்தோடு போகிறோம், ஏன் ஆடுகள்லாம் கேட்கலது. அல்லேலூயா. பன்னி கூட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 2000 பன்னி இருந்துச்சான். 2000 கிரியைகள் இருந்திருக்கு பாருங்களேன் உள்ளே. அது புறப்பட்டு போன பிறகு வேகமாக ஓடிச்சான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வேகமாக ஓடுச்சான். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்கள், பன்னி கூட்டம்லாம் வேகமாக ஓடும். அல்லேலூயா.
அவன் அது வளர்ச்சியெலாம் பயங்கர வளர்ச்சியாக இருக்கும். பன்னிக்கூட்டத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும்? பயங்கர வளர்ச்சி. ஐயோ, வி ஆர் வெரி பிஸி, எங்களுக்கு டைமே இல்லை, சாப்பிட கூட டைம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்வாங்க. அலையலோயா, எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஆவியான நடத்த மாட்டார். அலையலோயா, ஒரு நேரத்தில் அப்படியே பிரேக் போட சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ரூமுக்கு வாண்டுருவார். அவர் தான் ஆவியானவர். அலையலோயா, அலையலோயா, அது வேகமாய் ஓடும். பயங்கர காரியங்களை சாதிக்கிறது போல் அமேன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்கள பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எங்கே பார்த்தாலும் அமேன். நீங்கள் ஃபேஸ்புக்கை திறந்தாலும் எதை பார்க்கலாம்? அலையலோயா, நீங்கள் வந்து யூடியூபுக்கு போனாலும் எதை பார்க்கலாம்? சொல்ல மாட்டீங்களே. அலையலோயா, ஆமாம், எல்லாத்துலேயும் இருப்பாங்க, எல்லா காரியத்துலையும் இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அவன் ஆமாம், அப்படி மேலேருந்தெல்லாம் குதிப்பாங்க. அலையலோயா, அந்த என்ட்ரியே பயங்கரமாக இருக்கும். மேலே இருந்து அப்படி குதிச்சு குதிச்சு அப்படி வரும்போது தான் எல்லாம் கடலில் விழுந்து என்ன பண்ணிச்சான் யோசித்து பாருங்க. 2000 பண்ணி செத்து இருந்தால் பார்க்கும் போதெல்லாம் கடல் ஃபுல்லாக பண்ணியாக தான் தெரியும். அங்கேயும் அந்த பிரச்சனை தான், செத்தாலும் நாங்கள் தான்டா. அலையலோயா, இருக்கிற வரையிலும் பூமியை நிரப்பணும், செத்த பிறகு சமுத்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? இப்படி தகப்பனை விட்டு நீ என்னதான் செஞ்சாலும் உனக்கு உன்னுடைய வேலை எதை மேய்க்கிற வேலை தான். அலையலோயா, அப்போ யோசித்து பாருங்கள், அது எவ்வளவு திரளாக இருக்கட்டும், அது எவ்வளவு மேன்மையாக இருக்கட்டும், அது எவ்வளவு லாபமாக இருக்கட்டும், அப்பா பண்ணி மேய்க்கிற வேலையை உனக்கு கொடுக்கலை. அலையலோயா, அந்த வருமானம் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லு உற்சாகமாய். நீதிமொழிகள் 27 வாசிக்கலாமா? ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும், வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்திற்கும் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் வேலைக்காரர்களின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். இந்த வருமானம் நல்ல வருமானம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லு உற்சாகமாக, ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. இந்த ஆட்டின் ஆசீர்வாதம் ஒன்று, உனக்கு என்ன கொடுக்குது? வஸ்திரத்தை கொடுக்குது. ரெண்டு, வயல் கொடுக்குது, லேண்டுங்களை கொடுக்குது. அல்லேலூயா. அடுத்தது ஆகாரம் கொடுக்குது. அப்புறம் வேலைக்காரர், வேலைக்காருக்கு என்ன கொடுக்குது? அவங்களுக்கும் எத்தனை விதமான ஆசீர்வாதம்? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த காரியத்தை செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். உற்சாகமாக ஒரு ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி உற்சாகமாய். அல்லேலூயா. நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன், இதுதான் திருச்சபையின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுதான் திருச்சபைக்கு ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதம். இந்த நல்ல ஆசீர்வாதம் போதும். என் ஆடுகளை மேய், என் ஆடுகளுக்கு பணிவிடை செய், அது உன்னை அல்லேலூயா ராஜரீகமாய் நடத்தும். எப்பொழுது தகப்பனுடைய உறவில் இருந்து தகப்பன் சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொண்டு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பொறுப்பில் உண்மையா இருந்து நடத்துகிற பொழுது உங்கள் வருமானம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வருமானமாய் மாறும் என்று இயேசுவின் நாமத்தினால அறிவித்து ஆசீர்வதிக்கிறேன். உற்சாகமா கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பணியை செய்கிற பொழுது உங்களை உடுத்து வைத்து அழகு பார்ப்பார். கர்த்தருடைய பணியை செய்கிற பொழுது இடமெனும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நான் இவ்விதமாய் பார்க்கிறேன், இவ்விதமாய் வாஞ்சிக்கிறேன்.
ஒரு இடம் சொன்ன பொழுது நமக்கு எப்படி தோணுனா, எப்பா ஒரு இடத்தை வாங்கி வீட்டை என்ன பண்ணிடணும் சொல்ல மாட்டீங்களா? வீட்டை நான் இப்படி யோசிக்கிறேன்னா, இடம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன். வயலின் ஆசீர்வாதம் என்பது விளைச்சலின் ஆசீர்வாதம். என்னுடைய ஆகாரத்தை நான் விளைவித்துக் கொள்ளுகிறேன், அது காய்கறியா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும். அல்லேலூயா. அப்போ வயல்களை வாங்கத்தக்க கிரயத்தை உனக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா, நீ அறுவடை செய்தனுடைய ஆசீர்வாதத்தை சாப்பிடும்படி, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடும்படியான ஆசீர்வாதமாய் அது மாறுவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஐயா நல்ல வாகனம், நல்லது, நல்ல ட்ரெஸ்ஸை போடுறோம், அல்லேலூயா, கோட்டு கிட்டு என்னென்னவோ போடுறோம், நல்லா ட்ரெஸ்ஸை பண்ணுங்க வேணான்னு சொல்லலை. நல்ல வேலை அவன் இப்போல்லாம் வந்துட்டு வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது இரவா பகலா அப்படிலாம் தெரியல. அந்த ஏசியை போட்டுட்டு ஈவன் ஒரு ஷாப்பிங்கை போனால் கூட நமக்கு தெரியல இவ்வளோ நேரம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே நம்மளை பழக்கி அந்த குளிரில் அப்படி வச்சுட்டு, அந்த மிதமாக நல்லா இருக்கிற மாதிரி வெயில் படாமல் வச்சுட்டு, இந்த லகான் கோழிகளை வெயிலில் விட்டு பாருங்கள் செத்துறோம். சொட்டிங், ஐ கேனாட் பேர் இட் எனி மோர், ஓ ஃபேனையாவது போடுங்க. இது நம்ம வாழ்க்கை இல்லை. நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நல்லது அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லது, அதையே டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. அல்லேலூயா. நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், வெளியே போயிட்டு வர்றது. அல்லேலூயா. வந்த உடனே இந்த ஏசியை போட்டு உட்காந்து அது நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது. ராமேன்னு சொல்லுங்களேன். ஒரு சின்ன வசதி போல் இருக்கும், ஆனால் நீங்கள் வெளியே போகும்போது தான் ஐயோ இருக்க முடியாது. ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போக முடியாது, வசதி இல்லாத வீட்டுக்கு போயிருந்தாலும் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. அதெல்லாம் கேட்பாங்க, போய் கூரை வீட்டுக்கு போயிட்டு ஏசி இல்லையான்னு கேட்பேன். உன்னை எதில் அடிக்கிறதுன்னு அவனுக்கு என்ன பண்ணுவான், மனசுக்குள்ளே நினைப்பா, அடிக்க முடியாது. அந்த மாதிரி வேலைலாம் வேணாம். அல்லேலூயா. ஐயோ அந்த கம்பெனி போனாலும் இவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், அதெல்லாம் நல்லது தான். அல்லேலூயா. அம்மே, நம்முடைய தேவன் ஒரு விவசாயின்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு விவசாயி. பெருமையாகவே இல்லையோ? அல்லேலூயா. அந்த எண்ணத்துக்கு வாங்க. அல்லேலூயா. அம்மே, நம் தகப்பன் ஒரு நல்ல விவசாயி, கனி மரங்களெல்லாம் உருவாக்கினார். அம்மன் தோட்டத்தை உருவாக்கினார். முதல்ல தோட்டத்தை தான் வீட்டை கட்டலை, நம்ம தான் வீடு வீடுன்னு சாப்பிட்றோம். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் வர அந்த என்ன காய், கொய்யாக்காயா, சே எங்கேயுமே இது மாதிரி சாப்பிட்லன்னு போய் சொன்னாலும் ஒரு நல்லா இருக்க மாதிரி தெரியும். அல்லேலூயா. அம்மன், நம்ம வீட்டில் கனி தருகிற அந்த மரங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் நம்ம. அல்லேலூயா. சில பேர்லாம் இருப்பாங்க வீட்டில் பாருங்களேன், அந்த மரம் செடி கொடி சிலது வெளியவே வராது. இந்த முட்டை வைத்து அந்த அவயம் கோழி இருக்கிற மாதிரியே அதுக்குன்னு ஒரு மூளை ஒன்று இருக்கும். மெயின் அந்த சாப்பிட்ட தட்டை அப்படி ஒதுக்கி வச்சுனா எடுக்கக்கூட எடுக்க. ஆமாம். எத்தனை பேர் சொல்கிறீங்க நம்ம அப்பா விவசாயின்னு? ஐயா நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து அரசியல் பேச வரல, நீங்கள் பாட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. அல்லேலூயா. யாரையும் சப்போர்ட் பண்ணி நான் அரசியல்லாம் பேச வரல, இது நான் சத்தியத்தை பேசுகிறேன். எங்கள் அப்பா முதல்ல ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எங்கள் அப்பா ஒரு நல்ல தோட்டக்காரர். அல்லேலூயா. ஆமென். அந்த ஆசீர்வாதம் தாங்க பசுமையான ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க அப்பா விவசாயின்னு? நல்லா சொல்லுங்கள், என்னுடைய அப்பா ஒரு நல்ல விவசாயி, எங்கள் அப்பா ஒரு நல்ல தோட்டக்காரர். அந்த ஆசீர்வாதம் தான் நிறைவான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அவ்விதமாய் ஏக்கர்களை தருவாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. உற்சாகம் ஒரு ஆமென் சொல்லுங்க. விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். விலை நிலங்களை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாய் கொடுப்பாராக.
என் தேவன் சூழ்நிலையை மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யோசித்து பாருங்க, அவர் தருகிற வாக்கு தத்தெல்லாம் அல்லேலூயா, ஒன்றுமே விசுவாசிக்கவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். நம்ப முடியாத சூழ்நிலை தான் சொல்லுவார். அது முடிந்த பிறகு நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? சார், கனவு கண்டது போல் இருந்ததுப்பா, ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வஸ்திரம் என்னும் ஆசீர்வாதம், இடத்தின் ஆசீர்வாதம், ஆகாரத்தின் ஆசீர்வாதம், வேலைக்காரருக்கும் சம்பளம் கொடுக்குற ஆசீர்வாதம், இதுதான் ஆட்டின் ஆசீர்வாதம், மந்தையின் ஆசீர்வாதம், கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பின் ஆசீர்வாதம். உன்னை நம்பி அவர் சில பொறுப்புகளை கொடுக்குறார், அதில் நீ உண்மையாக இருந்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். சில ஆசீர்வாதம் மேன்மை உன்னை சுற்றிலும் ஏற்படும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, இது எனக்குரிய ஆசீர்வாதம், என் குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதம், எங்கள் தலைமுறைக்குரிய ஆசீர்வாதம்? அல்லேலூயா. உற்சாகமாய் ஒரு ஆமென் சொல்லு. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. மறு ஜென்மம் முழுக்கினால் முழுக்கி உனக்கு சில பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். அவர் செய்கிற காரியங்கள் உன்னுடைய, என்னுடைய, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் புரோஜனமான காரியத்தை தான் ஆண்டவர் தருவார். அது அற்பமாக எண்ணாதீங்க. அல்லேலூயா. அதில் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பாதையில் ஆண்டவர் என்னை நடத்துகிறார்னா ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்கிறார், அது எனக்கு புரோஜனமாக மாறும். இன்னைக்கு எதற்கு நான் ஆகாரம் கொடுக்குறேனோ நாளைக்கு எதிர்காலத்தில் அது எனக்கு ஆகாரம் கொடுக்கும்படியா கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நல்லா உண்மையா செய்யுங்க. அது வழியாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு அதற்கு போதனத்தை கொடுக்க முடியுமோ என்ன பண்ணுங்கள். இந்த லேண்டெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களேன்னு சொன்னால் சும்மா இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உரங்கள் எல்லாம் போடுவாங்க, இயற்கை உரங்கள்லாம் கொண்டு வந்து கொட்டுவாங்க. இப்போ எல்லாமே செயற்கையாக மாறிடுச்சு. அதை கொட்டி அதை வச்சுருப்பாங்க, அது மக்கணும். என்ன பண்ணணும், மண்ணோடு மண்ணாய் மக்கணும். அதை அப்படியே கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் உழுது அதையெல்லாம் க்ளீன் பண்ணி. அல்லேலூயா. இதுதான் நீ அதுக்கு செய்கிற வேலை. அல்லேலூயா. அது உன்னை என்ன பண்ணும், வேலை வாங்கும். பக்கத்தில் பார்த்து அது வேலை வாங்கும், அது வருஷ கணக்கில் வாங்கும். என்ன பண்ணும், வருஷ கணக்கில் என்ன பண்ணும், அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும் அறுவடை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறுவடை. அல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு வழியே தெரியாது, இந்த வண்டியில் ஏற்றுறா, அந்த வண்டியில் ஏற்றுறாரே, அதை சுந்தாதரா, அதை எடுத்துட்டு கட்டுறா, அது எல்லாத்தையும் போய் அப்படியே ஒரே பிஸியாகவே இருப்பேன் இல்லை. அல்லேலூயா. ஒரு பெருத்த அறுவடையை இந்த வருடமே கர்த்தர் கொடுக்கட்டும். ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நான் நம்புகிறது அவரால் வரும். ஆமென். ஆண்டவர் கொடுத்துருக்கிற நேரத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபலாம் வீண் போகாது, அது காலதாமதம் போல் உன்னை வேலை வாங்கிறது போல் இருக்கும். நீ அதுக்கு இப்போ தான் உரம் போட்டுட்ருக்குற, இப்போ தான் தண்ணீர் பாய்ச்சிக்கிற, இப்போ தான் என்ன பண்ணிக்கிறேங்க, ஏர் ஓட்டுறீங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, விதை விதைக்கணும். அதுக்கப்புறம் அது வளர்ந்து வர்றதுக்கு அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அல்லேலூயா. ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடத்தின் முடிவு சம்பூர்ணமாகத்தான் இருக்கும். விசுவாசித்து கரங்களை தட்டலாம். சூழ்நிலையே, உலகத்தின் சூழ்நிலையை, அரசாங்கத்தின் சூழ்நிலையை, இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பனோடு கூட ஒரு நல்ல உறவு இருக்கிறது. அல்லேலூயா.
அவர் என்னை நம்பி கொடுத்த காரியத்தை ஆமென் உண்மையாய் நான் செய்கிற பொழுது ஒரு நாள் அது எனக்கு பல விதத்தில் ஆசீர்வாதமாய் மாறும். அந்த வருடமாகவே இந்த வருடத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென் சொல்லு. ஆமென், ஆமென். நீ அவர் எழுந்து நின்று அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஜமான் நம்பி பொறுப்பை கொடுக்கிறார். பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆடு யாருக்கு சொந்தம்? அவருக்குரியது. சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, சத்தியத்தை புரிந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் நடத்துகிற காரியத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வருமானம் உண்டு, நல்ல பாதுகாப்பு உண்டு, நல்ல பராமரிப்பு உண்டு. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமோ ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரத்தில் நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். இன்றைக்கு பேசின சத்தியம் எனக்குரியது. இப்பொழுது அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் பிரயாசப்படுத்த, அப்பியாசப்படுத்த, அல்லேலூயா, நடைமுறையில் கொண்டு வர ஒரு அபிஷேகத்தை என் மீது நீரில் ஊற்றுவீராகப்பா. அல்லேலூயா. தகப்பனோடு இருக்கிற வாழ்க்கை தான் ஆமென் ஆடுகளை மேய்க்கிற, தகப்பனோடு இருக்கிற வாழ்க்கை தான் அவருடைய ஊழியத்தை செய்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. தகப்பன் பெயரை சொல்லி கொண்டு அவருடைய அன்பில் இல்லைனா வேறு எங்கேயோ என் வாழ்க்கை காணப்படுகிறது. அந்த வாழ்க்கை எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அண்ணால் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தந்தேனை அண்ணாலின் வெறுத்தேனை, ஒரு நாள் குந்தைய கந்தேனை வெறுத்தேனை, குந்தைய பெரிதையா நீர், குந்தைய பெரிதையா, குந்தைய பெரிதையா ஆனந்தமா நந்தமீ, ஆனந்தமா நந்தமீ, பரலோகத்தின் அருமை பொருளே நரலோ அருமை பொருளே ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ. அலைந்தன் பல நாள், அலைந்தேன் பல நாள், உமையோ மரியா மறந்தே திரிந்த துரோகி, அலைந்தேன் பல நாள், உமையோ மரியா மறந்தே திரிந்த துரோகி, அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையும்
அலைந்தேன் பலனால்
நன்றி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் நன்றி கர்த்தரோடு பேசக்கூடிய நேரம் இது கர்த்தருடைய அபிஷேக நிறைவு உன்னை நிரப்புகிற நேரம் இதுதான் உங்களை விசாரிக்கிற நேரம் உங்களை விசாரிக்க கர்த்தர் வந்திருக்கிறார் ஆற்று தேய்ச்சும்படி கர்த்தர் வந்திருக்கிறார் ஆமென் இந்த சூழ்நிலையை நீ பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னார் மீண்டும் 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 கர்த்தரை கேள்வி கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டே வாழ்கிற வாழ்க்கையாய் மாறிடும் நன்றி 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 ஓ ஹல்லேலூயா ஆமென் பரலோகம் எங்களை நம்பி பொறுப்பை கொடுத்திருக்கு பரலோக பொறுப்பு ஹல்லேலூயா அதுதான் எங்களுக்கு ஆனந்தம் அப்பாவின் அன்பில் இருப்பதா எங்களுக்கு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் நன்றி நன்றி அப்பா உன் அன்பின் பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா அன்பின் ஆவிக்காக நன்றி உன் மனதுருக்கத்தின் ஆவிக்காக நன்றி நிரப்புங்க இன்னும் அப்பா இன்னும் அப்பா இன்னும் இன்னும் நன்றி 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 ஒரு வல்லமை ஒரு வல்லமை மீட்பின் வல்லமை அபிஷேக வல்லமை ரப்புகிறது ஹல்லேலூயா நன்றி நன்றி உடைய கரம் ஒவ்வொரு தொடர் பிராணிகளுக்கு கடவப்பட்ட கரம் ஒவ்வொரு பயத்தை நீக்குங்க அப்பா ஐயோ எனக்கு இந்த பலவீனம் வந்துடுச்சு போல இருக்க இன்றைக்கு கலக்கெல்லாம் மாறட்டும் ஆமே பயத்தை நீக்கு போராட்டத்தை நீக்குங்க அப்பா உமை உறுதியா பற்றி கொள்ளட்டும் ஒரு விசுவாச வாழ்க்கை என் முடிவு சமாதானமா தான் இருக்கும் ஹல்லேலூயா வாலிப பிள்ளைகள் மீதெல்லாம் தேவனுடைய அக்கினியின் வல்லமை தேவனுடைய அக்கினியின் வல்லமை நன்றி ஆமே நாம் ஆராதிக்கிற வேலையில் தாமே அந்த பரலோகமாகிவை நன்றி ஆமென் 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 ஹல்லேலூயா நன்றி 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 நம்முடைய வார்த்தையின் வல்லமை அவருடைய வார்த்தையின் வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை எல்லா சரீரங்களும் இறங்குகிறது புதியவைகள் சம்பவிக்கிறது புதியவைகள் சம்பவிக்கிறது நன்றி அப்பா இதை கேட்ட சத்தியத்திற்கு ஆசீர்வாதங்கள் உன் கண்கள் பார்க்கும்படி உன் கண்கள் பார்க்கும்படி நான் கிருபை பாராட்டுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்கள் சந்ததிகள் மேலே குடும்பத்தின் மேலே சகல துதிகண மகிமையாமக்குறவருக்கே செல்வது வீட்டெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமென்.